வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தமிழகத்தில் போதைப் பொருள் கும்பலின் நடவடிக்கையை கட்டுப்படுத்த கோரி தேனி பங்களாமேடு பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட செயலாளர்கள் முருக்கோடை ராமர், ஜக்கையன், தேனி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் அதிமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான சி வி சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சி வி சண்முகம், ஜாஃபர் சாதிக்கு உயிருக்கு ஆபத்திருக்கிறது என்றும் அவரை உயிருடன் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உயிருக்கு ஆபத்து, ஆகவே ஜாஃபர் சாதிக்கை உயிரோடு அவரை விரைவிலே கைது செய்யப்பட வேண்டும். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத், மாவட்ட செயலாளர்கள் ராஜேந்திரன், அருண்மொழி தேவன், பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். திமுக பதவியேற்ற நாளிலிருந்து சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கேடு அடைந்திருப்பதாக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் சாம்பு என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதுரை பெத்தானியாபுரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏந்தி வந்தனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜாஃபர் சாதிக், முதலமைச்சர், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் மருமகனுக்கு நெருக்கமானவராக இருந்ததாக புகைப்படங்களை காண்பித்து திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்தார். திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவர் வேண்டியவராக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகத்தான் எப்பா இப்படி காட்டு. இப்ப பாருங்க, இந்த படத்தில் இருக்கிறது சாதிக் என்பவர். ஈரோட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கே சி கருப்பணன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக புதுச்சேரியில் அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசு தமிழ்நாடு அரசை 6 மாதத்திற்கு முடக்க வேண்டும் என்று அன்பழகன் தெரிவித்தார். எனவே அரசியலமைப்பினுடைய சட்டத்தின்படி, அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ள அந்த அடிப்படையில் மக்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசை மத்திய அரசாங்கம் உடனடியாக முடக்கம் செய்ய வேண்டும் என்று
புதுச்சேரி அதிமுக சார்பில் நாங்கள் வலியுறுத்தி மத்திய அரசை கேட்டுக்கிறோம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கண்டன உரையாற்றிய SRK அப்பு, ஜாஃபர் சாதிக்கிற்கு நெருக்கமான முதலமைச்சர் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், கிருத்திகா உதயநிதி ஆகியோரைத்தான் முதலில் கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். ஜாஃபர் சாதி யாரு? ஸ்டாலினோட நெருங்கினவர், ஸ்டாலினோட மக உதயநிதிக்கு நெருக்கமானவர், ஸ்டாலினுடைய மருமக கிருத்திகா மங்கையரசி என்ற பணம் எடுக்கிற தயாரிப்பாளர். இன்னைக்கு முதல்ல யார கைது செய்யணும்? இன்னைக்கு முதலமைச்சராக ஸ்டாலினை கைது செய்யணும், விசாரணை நடத்தணும், துர்கா ஸ்டாலினை கைது செய்யணும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678 செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.